இந்த நாடு குடியரசு நாடாக பிரகடனம் செய்யப்பட்டு 75 ஆண்டுகளை கடந்துவிட்டோம். குடியரசு நாடு என்றால் மக்களாட்சி நாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் மக்களுக்காக மக்களே நிறுவுற ஆட்சி அதிகாரம்தான் மக்களாட்சி. இந்தியாங்கிற நாடு, இந்த நாட்டின் கட்டமைப்பு, சட்டத்திட்டங்கள், தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், சட்டமன்றம், பார்லமென்றம் என்று எல்லாம் கட்டமைக்கப்பட்டது மக்களின் வசதிக்காகத்தான். மக்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிறது. மக்களாட்சி கோட்பாட்டில் உச்சபட்ச அதிகாரம் வாக்கு. அந்த வாக்குங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்களை கொடுத்து நாம் ஆட்சியாளர்களை தேர்வு பண்றோம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் வருகிற போது தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறும் தேனாறும் கரைபுரண்டு ஓடும், நாட்டை நாங்கள் செல்வ செழிப்பில் வைத்திருப்போம், புத்தக சிற்பியாக மாற்றி மாறி இந்த நாட்டை மாற்றி படைப்போம் என்று வாக்குறுதிகளை வாரி வழங்குகிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகாக நாம் வாக்கு செலுத்தி எந்த மாற்றம் வர்றதில்லை, எந்த ஏற்றமும் வர்றதில்லை. அரை நூற்றாண்டுகள திராவிட ஆட்சி காலம் மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்கு விளைந்த நன்மை என்ன? நாம் உலகத்தை உற்று நோக்கி பார்க்கிறோம், உலகம் மாறி இருக்கிறது, உலகம் முன்னேறி இருக்கிறது, உலகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், விஞ்ஞானம், தொழில்நுட்ப வளர்ச்சி என்று எல்லாம் ஏற்பட்டது 40 ஆண்டு காலம் இல்லை 50 ஆண்டு காலத்தில் தான். நாம் பார்த்து வியக்கக்கூடிய ஜப்பான்ங்கிற பெருந்தேசம் 2nd உலகப் போரில் வீழ்த்தப்பட்டுச்சு. ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 இடங்களில் குண்ட போட்டான் அமெரிக்கா. எந்தவித கனிம வளங்களும் இல்லை ஜப்பானில். ஜப்பான் முடிந்து போனது என்று கணக்கிட்டார்கள். 40 ஆண்டு காலத்தில் உலகின் தலை சிறந்த பொருளாதார வளமிக்க நாடாக மாற்றி காண்பிச்சான் ஜப்பானை அந்த மண்ணின் ஆட்சியாளர். ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட நகரம் சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூரை 33 ஆண்டுகாலம் ஆண்டான் லீ குவான் யூ என்கிற பெருமகன். அந்த 33 ஆண்டு காலத்தில் உலகம் பார்த்து வியக்கிற உலகின் சொர்க்கமாக சிங்கப்பூரை மாத்திட்டான். ஆனால் தமிழ்நாட்டை அரை நூற்றாண்டு 50 ஆண்டுகள் உலகத்தின் பொன்னான 50 ஆண்டுகள் திமுகவும் அதிமுகவும் ஆண்டிருக்கிறது விளைந்தது என்ன? மக்கள் கையேந்திருக்கிறார்கள். என் அன்பான சொந்தங்களே, வரலாற்றில் தமிழன் கையேந்தி பழக்கப்பட்டது இல்லை. தமிழன் கையேந்தியது நாம் வாழ்கிற சமகாலத்தில். இலவசம் கேட்டு கையேந்திரும், வாக்கு காசு கொடுப்பான என்று கையேந்திரும். இந்த இன மக்களை கையேந்த வைத்திருக்கிறது திமுகவும் அதிமுகவும். என்ன வளர்ச்சி பெற்றிருக்கோம்? அவன் என்ன சொல்லுவான்? தமிழ்நாடு மட்டும் பார்க்காத, உத்தரப்பிரதேசத்தை பாரு, சத்தீஸ்கரை பாரு, ஜார்க்கண்டை பாரு, மத்திய பிரதேசத்தை பாருமா. நான் ஏன் சத்தீஸ்கரையும் ஜார்க்கண்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் பார்க்கணும்? இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்களாக சத்தீஸ்கரை விட, ஜார்க்கண்டை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, மத்திய பிரதேசத்தை விட தமிழ்நாடு வளர்ந்துருச்சா? வரலாற்றில் பின்னோக்கி போனால் எந்த காலத்திலும் தமிழ்நாடு சத்தீஸ்கரை விட ஜார்க்கண்டை விட பின்தங்கி இருந்தது இல்லை. நாம் கொடுத்து கொடுத்து வளர்ந்த பாரம்பரியர். ஆனால் அந்த தமிழ்நாடு இன்றைக்கு அழிவின் விளிம்பில் நிற்கிறது. எந்த உரிமையும் நமக்கு இல்லை, எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டுச்சு. பாரதி பாடுறான், அன்னைக்கு பாடுனான், வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி அப்படின்னு. காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை போன நதி என மேவியாறு பால ஓட திருமணி செழித்த தமிழ்நாடு. 30க்கும் மேற்பட்ட ஆறுகளால் தமிழ்நாடு வளம் கொளித்தது. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்டார்கள். மன்னராட்சி காலம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஆண்ட போது அன்னைக்கு என்ன சொன்னா? புலவர்கள் எல்லாம் பாடுனான், ஒரு மன்னன் அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றையும் பெற வேண்டும் என்றால் நீரை சேமிக்க வேண்டும். அதே போல நீரை சேமித்தான் மன்னர்கள். அன்னைக்கு இன்னைக்கு போல சேசிப்பு இல்லை, கிட்டாச்சு இல்லை, டிராக்டர் இல்லை, பொக்களின் இல்லை, எந்த கனர எந்திரங்களும் இல்லை, தொழில்நுட்பம் இல்லை. ஆனாலும் கூட மன்னராட்சி காலத்தில் அன்னைக்கு மண்வெட்டியும் கடப்பாரையும் கொண்டு தமிழ்நாடு முழுக்க ஏரிகளை வெட்டினா, குளங்களை வெட்டினா,
கண்மாய் வெட்னா தாங்களை வெட்னா ஏந்தலை வெட்னா நீர்நிலைகளை பராமரிச்சா சங்கிலி தொடர்புடைய இணைச்சா மக்களின் தேவைக்கு கொடுத்தா விவசாய பாசனத்துக்கு அந்த நீரை கொடுத்தா வளம் கொளித்தது தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கு எல்லா வளமும் அழிக்கப்பட்டு கொண்டு கிடக்கும். ஆனால் என்ன சொல்றான், நாங்கள் நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு. ஒரு ஆட்சி நல்ல ஆட்சினா யார் சொல்லணும், எந்த மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த மக்கள் சொல்லணும் இது நல்ல ஆட்சின்னு. இது நல்லாட்சி என்றால் நீ வாக்கு காசர தேவையில்லையே. ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது. அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது பணத்தை கொட்டி வாரி இறைத்தார்கள். குறைந்தபட்சம் 100 கோடியை கொட்டி இறைத்திருப்பார்கள். இந்த ஆட்சி நல்லாட்சியாக மக்களுக்கு இருந்திருந்தது என்றால் வாக்கு காசு கொடுக்க தேவையில்லை, மக்களுக்கு பரிசு போல் தர தேவையில்லை. மக்கள் விரும்பி அந்த ஆட்சியை தொடரட்டும் என்று ஓட்ட போடுவான். இந்த தொகுதியிலும் வெல்லட்டும் என்று சொல்லி மக்கள் ஓட்ட போடுவான். ஆனால் நடப்பது கொடுமையான ஆட்சி. 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி, அதிமுக எந்த கொடுமையான ஆட்சியை கொடுத்ததோ அந்த ஆட்சி நீட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி காலத்தை மதுபான கடைகள் தமிழ்நாடு முழுக்க இயங்கியது. அன்றைக்கு திமுக போராடியது மதுபான கடையை மூட வேண்டும். இந்தியாவில் இளமதிரை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு, மதுவால் தமிழ் சமுதாயம் சீரழிகிறது, மதுபான கடையை மூடுங்கள் என்று சொல்லி திமுக போராடியதே. இன்னைக்கு திமுகவோட ஆட்சி காலத்தை டாஸ்மாக சத்துக்காணி வைக்கிறானா இல்ல பஞ்சாமிரதம் வைக்கிறானா? இன்றைக்கே மதுபான கடையை பத்தி பேசல, மதுபான கடையை மூடங்கிற முயற்சி எடுக்கல. தமிழ்நாடு முழுக்க மதுவை பத்தி பேசிக்கொண்டிருக்கோம். இன்னைக்கு மது விட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அபின் போதை மாத்திரை, போதை பொருட்கள், போதை சாக்லேட், போதை ஊசி எல்லாம் தங்கு தடை என்று புழங்குது. கடைக்கோடி கிராமம் வரைக்கும் புழங்குது. இங்க போதை பொருள் விற்கப்படுது, கஞ்சா விற்கப்படுது என்று எவனாவது ஒருவன் தகவல் சொன்னால் தகவல் சொன்ன நடு ரோட்ல போட்டு வெட்டுவான். இந்த ஆட்சிக்கு பேர் என்ன? திராவிட மாடல் ஆட்சி. இந்த கேடுகட்ட ஆட்சிக்கு அதிமுகவின் ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளத்தில் இதே சாத்தாங்குளத்து தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்டார்கள். அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்ட போது இதே திமுக கண்டித்தது, போராடியது, அந்த குடும்பத்துக்கு நீதி வேண்டும் என்று கேட்டது. அன்றைக்கு காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது என்றார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்கு திமுகவின் ஆட்சி காலத்தில் 20க்கும் மேற்பட்ட காவல் மரணங்கள், காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சு கொள்றான். இந்த நெல்லை அம்பா சமுத்திரத்தில் பல்வீசின ஒரு புடுங்கி, ஒரு பல்ல புடுங்குற ஒரு புடுங்கி விசாரணை சிறைவாசியோட பல்ல புடுங்கியிருக்கான். அந்த பல்லை புடுங்கிய புடுங்கியை இந்த புடுங்கிகள் பதவியை பிடுங்க முடியல, சிறையில் தூக்கி உள்ள போட முடியல. ஆனால் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, நான் மிசா காலத்தில் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் காவல்துறையால் துன்படுத்தப்பட்டேன், என்னை வாயிலே மிதிச்சாங்க, என்னை அடியில் அடித்து துவைச்சாங்க அப்படின்னு. அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துக்கு பிறகு எந்த காவல் நிலைய துன்புறுத்தல் நடக்கலையா? இந்த திமுக ஆட்சி காலத்தை என்ன அடாவடித்தனம் நடக்குது? தமிழ்நாடு முழுக்க என்ன நிலைமை? சட்ட ஒழுக்கு சந்தி சிரிக்குது. இதே நெல்லையில கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ ஒரு நேர்மையான அதிகாரி கொலை செய்யப்படுறாரு. ஒட்டுமொத்த கிராம நிர்வாக அலுவலர்களும் கூடி முடிவு செஞ்சு எங்களுக்கு கைத்துப்பாக்கி கொடுங்க, கைத்துப்பாக்கி கொடுத்தால்தான் நாங்கள் இருக்க முடியும், எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனா சொல்றான், இது வந்து திராவிட மாடலாட்சிங்க, இந்த ஆட்சியை யாருமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு. ஊரே காரி துப்புதுடா, ஊரே காரி துப்புது. ஆட்சி நடத்த தெரியுதா இல்ல ஆட்சி என்ன நடக்குன்னு தெரியுதா? நாளை காலைல ஐயா ஸ்டாலின் கிளம்பி போறாரு, ஸ்பெயின் நாட்டுக்கு போறாரு. இப்ப யாரு? இப்ப உதயநிதி ஸ்டாலின். அவர் தான் தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமற்ற முதலமைச்சர். அவர் சாதாரண ஆளுநர், நீட்டை ஒழிச்சிட்டாரு, சனாதனத்தை ஒழிச்சிட்டாரு, அடுத்தது அதை ஒழிக்க கிளம்பிடுவார். என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள்! திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட்டு நடக்காது, நடக்க விடமாட்டோம், இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் மருத்துவம் படிக்கலாம் என்றார்கள். ஆனால் நீட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம்னா, நாங்கள் ஒரே கையில் தாங்க நாங்கள் முடிச்சிடோம்னா. இன்னைக்கு என்ன சொல்கிறான், தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வை ஒழிக்க 50 லட்சம் கையெழுத்து வாங்குறோங்கிறேன். 50 லட்சம் கையெழுத்து தேவையில்லை,
தேவை வந்து ஒரே ஒரு கையெழுத்து, ஜனாதிபதியோட கையெழுத்து. ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து விட்டால் தமிழ்நாட்டுக்கு நீட் விளக்கு கிடைக்கும். இதுதான் நிலைமை. அப்படி இருக்கப்ப எல்லாரும் சொல்றது என்னன்னா, ஜல்லிக்கட்டு போல, ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்களும் இளைஞர்களும் போராடியது போல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தினால்தான் நீட் விளக்கை பெற முடியும் என்று சொல்றாங்க. அப்ப என்ன வரணும்? அன்றைக்கு அதிமுகவின் ஆட்சி காலத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்தப்பட்டது போல தமிழ்நாடு முழுக்க மக்கள் போராட வேண்டும் என்றால் இங்க நீ மெரினா கடற்கரை திறந்து விடு, திறந்து விட்டு மக்களை போராட அறைவு விடுத்து அழைப்பு விடு, மக்கள் கூடுவான், நீட் தேர்வு விளக்கு வேணுங்கிற அழுத்தம் பிறக்கும், நெருக்கடி பிறக்கும், சாத்தியமாகும். நீ மெரினா கடற்கரை திறந்து விடுவியா? போராட்டத்துக்கு மக்களை தயார் பண்ணுவியா? அப்ப மக்களை போராட்டத்துக்கு தயார் பண்ணாம எப்படி நீட் விளக்கை சாத்தியப்படுத்த முடியும்? இப்ப சொல்றாங்க பாஜகவை வீழ்த்தரம்னா ஒரே வாய்ப்பு, ஒரே வாய்ப்பு திமுக தாங்கிற. திமுகவுக்கு இரட்டை நாக்கு இரட்டை முகம். தமிழ்நாட்டில் பேசுவான் பாசிச்ச பாஜக ஒளியன்னு, ஆனா வடநாட்டுக்கு போனா சொல்லுவான் பாஜக எங்கள் ஸ்வீட் எனிமிசிம்மா. இங்க சொல்லுவான் நாங்க பாஜக விடமாட்டோம், தமிழ்நாட்டுக்கு மோடி வரக்கூடாது, கோபாக் மோடிம்மா. எய்ம்ஸ் மருத்துவமனையை மோடி கொண்டு வரல, மோடி வஞ்சித்து விட்டார் என்று செங்கல்லை காட்டி பரப்புரை செய்வான் தமிழ்நாட்டில். ஆனா வடநாட்டில் ஐயா டிஆர் பாலு சொல்றாங்க, அமித்ஷா பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாரு, வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்திருக்காரு, அந்த மோடியை தமிழ்நாட்டுக்கு அழைக்காம யார் அழைக்கிறீங்கிறாரு. இங்க உங்க அப்பா விட்டு சொத்தா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, நிர்மலா சீதாராமனை பார்த்து. ஆனா டெல்லியில வச்சுக்கிட்டு ஐயா அமித்ஷா பார்த்துட்டு சொல்றாரு, ஐயா டிஆர் பாலு தமிழ்நாட்டை பாஜக வந்திக்கவில்லை, கரிசனத்தோடு கருணோடு பார்க்கிறது, நாம பாஜகவை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றது இதே திமுக. அப்ப இங்க ஒரு நிலைப்பாடு, அங்க ஒரு நிலைப்பாடு. பாஜகவை திமுக வீழ்த்த போறதும் இல்லை, எதுக்க போறதும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக எந்த காலத்திலையும் இழுக்க இழ முடியாது, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அதிமுகவை அச்சுறுத்தி கொண்டிருக்கான், மரியாதையை கூட்டணிக்கு வந்துரு, கூட்டணிக்கு வரல நடக்கிறதே வேற எப்படின்னு. அன்பான சொந்தங்களே, இந்திய பெருநிலத்தில் எந்த நிலத்திலும் இல்லாத எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இருக்கு. 7 முறை ஆண்டிருக்காங்க குஜராத்தை, 25 ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டிருக்கான். அந்த குஜராத்தில் கூட பாஜக மீது வெறுப்பும் எதிர்ப்பும் இல்லை, தமிழ்நாட்டில் மிதமிஞ்சிய அளவில் எதிர்ப்பும் வெறுப்பும் இருக்கு. 2014 மோடி அலை வீசுகிறதுன்னா தமிழ்நாட்டில் பாஜக மண்ணை கவியது. 2வது முறையாக 2019 அருதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது பாரதிய ஜனதா. ஆனால் தமிழ்நாட்டில் வெல்ல முடியலை. 2021 அதிமுக கூட்டணியில் அங்கம் வைத்த பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கேற்க அஞ்சி ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு. மோடி படத்தோடு போனால் விழுற ஓட்டும் விழாதுன்னு பயப்படுறேன். அப்ப அந்த பாரதிய ஜனதாவை காட்டி அச்சுறுத்தி இங்க பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கி தனக்கு சாதகமாக மாற்றம் இழுக்கிறது திமுக. அங்க ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி நடக்கிறது, இங்கும் ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி நடக்கிறது. இந்த ஆட்சிகளை அகற்றி விட்டு ஒரு தூய நல்லாட்சி நிலவுவதற்கு மலர்வதற்கான வாய்ப்பாக நாம் தமிழக கட்சி களத்து நிற்கிறது. சமரசம் இல்லாது நாம் தமிழக கட்சி தொடங்கப்பட்ட 2010 மே 18 தொடங்கப்பட்ட அன்றைக்கு அறிவித்தது போல தனிச்சு சமரசம் இல்லாது களத்து நிற்கிறோம். காலம் காலமாக வந்தவர் போனவர்களெல்லாம் வாக்கு செலுத்தி அதிகாரப்படுத்திய நீங்கள் உங்கள் வயிற்று பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுங்கள். கடைசி வரை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைத்து சாவோம்.